नान इंग पुदुवे तागूर कले कलोरील पैरासिरा गर करें एन पैर इलंगो नान केट करे केट का विरुम्ब करे केल्वी अलवच्चा अरला अलन आगर के कुड़े एरेवन ओबर काल तलम एर पड़ कुड़े सिकल गले तीर पदर के नबी मार गले यानी पिवे करार एन रे नाम केल्वी पड़ गुरु अपड़ी लक्ष्य कनकाना नबी मार गल वंदर उपदागे सोलगरार मूसा नबी ईसा नबी पोंद्र पल्वेर नबी गल वंदर परगे இருக்கிற சூழலினுடைய கொடுமை காரணமாக முகமது நபியை இறைவன் அனுப்புகிறார். முகமது நபியை அனுப்பிய இறைவன் இவரே முழுமை பெற்ற தூதர், இவரே இறுதி தூதர் என்று சொன்னதாக கேள்விப்படுகிறோம். அவ்வளவு நெருக்கடியான சூழலில் ஒரு நபியை அனுப்பி வைத்த அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடிய இறைவன் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையில இந்த மனிதர்கள் பால் அன்பும் அருளும் வைத்து மீண்டும் ஒரு நபியை அனுப்பி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது என்னுடைய முதல் கேள்வி. அதற்கு தாங்கள் பதில் சொன்ன பிறகு துணை கேள்வி ஒன்று வைத்திருக்கிறேன். ஐயா இளங்கோ அவர்கள் கேட்கிற கேள்வி, நபிகள் நாயகம் வந்தாங்க போயிட்டாங்க, ஆனா அவங்க போன பிறகு பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் புதுசு புதுசா உருவாகிட்டே இருக்கு. இந்த சிக்கல்லாம் தீர்க்கறதுக்கு இன்னொரு நபியை கடவுள் அனுப்பி வச்சா என்ன? லட்ச நபி அனுப்பின கடவுளுக்கு இன்னொரு நபி அனுப்புறது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா என்கின்ற ரீதியிலே தோழர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். முதலாவதாக இன்னொரு நபி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு மனித வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை திருக்குறான் தந்துவிட்டது. புதிது புதிதாக எழக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கிற நீங்கள் சொல்வது போன்று அந்த பிரச்சனைகளுக்கு கூட உதாரணத்திற்கு உறுப்பு தானம் செய்யலாமா கூடாதா ஒரு பிரச்சனை, மெர்சி கில்லிங் கருணை கொலை கூடுமா கூடாதா, இதெல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாத ஒரு புதிய பிரச்சனைகள். இப்படி சில பிரச்சனைகள் வருகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் ஒன்றும் கடினம் அல்ல. ஏனென்றால் எந்த பிரச்சனைக்கான அடிப்படைகளை குரானிலே இருக்கு, அடிப்படைகள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையை கொண்டு பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியும். ஆனால் முடிவு காண்பவர் தான் தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கான முடிவு காண விளைபவர், அவருக்கு சமய ஞானம் இருக்க வேண்டும், விஞ்ஞான அறிவும் இருக்க வேண்டும், உலகம் பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். இப்படி எல்லா ஞானங்களையும் பெற்ற ஒருவர் பிரச்சனைகளை முழுமையாக அலசி ஆராய்ந்து இஸ்லாமிய ஒளியில் அவற்றை பார்த்து இன்றைய பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும். ஆக தீர்வு தர முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அப்படி ஒரு தனி மனிதனால் முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குழுவினராக அமர்ந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு காணலாம். இன்றைக்கு இந்தியாவில் இந்த பிரச்சனைகளை முடிவு காண்பதற்கென்றே ஒரு கழகம் இருக்கிறது, ஃபிக்க அகாடமி என்ற ஒரு அகாடமி இருக்கிறது டெல்லியில. இது போன்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் எழுதுகிற போது கூட்டாக உட்கார்ந்து விவாதித்து அந்த அறிஞர்கள் நமக்கு முடிவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தீர்க்க முடியாத பிரச்சனை நாங்கள் எதையும் சந்திக்கவில்லை. ஒரு துணை கேள்வி, நபிகள் நாயகத்திடத்திலே இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பற்றி சந்தேகங்கள் வருமேயானால் என்ன எப்படி அதை தெளிவுபடுத்திக் கொள்வது என்று அவர் உடன் இருக்கிற தோழர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் இறை வசனத்திலே உங்களுக்கு விடை இருக்கும். அப்படி இறை வசனத்தில் உங்களுக்கு விடை கிடைக்காத பொழுது என்னுடைய மொழியை நீங்கள் மேற்கோளாக எடுத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று சொன்னார்கள். அப்படியும் தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் பகுத்தறிவை துணை கொண்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய வாக்கிலேயே அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மொழியினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கலாம், கடைசியாக உங்கள் பகுத்தறிவை நீங்கள் பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளும் வரலாம் என்றவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பகுத்தறிவுப்படி முடிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறார்களே, இப்போ இறைவனுடைய அருளும் கருணையும் ஏன் இவர்கள் மேல் திரும்பாதா, திரும்பி மற்றும் ஒரு நபியை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்காதா என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. அதாவது இப்ப ஐயா அவர்கள் கேட்கிறார்கள், இப்ப நபிகள் நாயகத்திட்ட ஒருவர் கேட்டார், அதுதான் சம்பவத்தை சொல்றாரு. ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சாங்க, முஆத்பின் ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை ஒரு ஊருக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறார், நான் அந்த ஊருக்கு போறேன் கவர்னரா, பிரச்சனைகள் வந்தா நான் எப்படி தீர்த்துக்கிறது? குரான் வழியில தீர்த்துக்கோ, குரான்ல ஆதாரம் இல்லைன்னா நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறார் அவர். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்னுடைய வழிமுறை, நான் சொல்லி காட்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னு பாரு, இந்த ரெண்டுக்கும் இல்லைன்னா நான் என்ன செய்யறது, உன்னுடைய பகுத்தறிவின் அடிப்படையில் முடிவு பண்ணு என்று சொன்னார்கள். அதுதான் நான் முதல்ல சொன்னதான்,
ரெண்டு பிரச்சனைகளுடைய குரானையும் இந்த ஹதீஸ் நபிகள் நாயகத்தினுடைய வாக்கையும் ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு பேசிஸாக வைத்துக்கொண்டு நம்முடைய பகுத்தறிவையும் செலுத்தி எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு காணலாம். ஆக பகுத்தறிவு என்றால் நம்முடைய இஷ்டத்துக்கு முடிவு செய்யறதில்லை, இந்த பிரேம் ஒர்க்குள்ள இந்த எல்லைகளுக்குள் நின்று ஒரு முடிவு எடுப்பதற்கான சுதந்திரத்தை இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறது. ஆக அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு, உங்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடெல்லாம் வருது, பல சிக்கல்லாம் வருது, அதாவது அடிப்படையான விஷயங்கள் என்று இஸ்லாத்திலே சில இருக்கிறது, அதுல கருத்து வேறுபாடு வரவே கூடாது, வராது. உதாரணத்துக்கு இறைவன் ஒருவனா இருவனா ரெண்டு பேரா ஒன்றுக்கு மேற்பட்டவனா, இது அடிப்படையான விஷயம், இதுல கருத்து வேறுபாடுக்கு இடமே கிடையாது. நபிகள் நாயகம் மனிதரா கடவுளுடைய அவதாரமா, இதுல கருத்து வேறுபாடுக்கு இடமே கிடையாது, மனிதர் தான் அவரு. இறப்புக்கு பின்னால் வாழ்க்கை உண்டா இல்லையா, இது அடிப்படை, இதுல கருத்து வேறுபாடு கிடையாது. இது போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடுக்கு இடமே இல்லை. அடிப்படை அல்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க, தொழுகையின் போது கையை நெஞ்சில் கட்ட வேண்டுமா வயிற்றில் கட்ட வேண்டுமா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது மாதிரி விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வரும், வர்றதுனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்லை, இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம், இதனால சமுதாயத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்லை. இது போன்ற விஷயங்கள் தான் முஸ்லீம்கள் அதிகமாக மோதிக்கொள்கிறார்கள். அல்லது சிக்கல் இன்னொரு வகையிலும் வரும், இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் சிக்கல் வரும். உதாரணத்துக்கு ஒரு தான் சொன்ன, பெண்களை பள்ளிவாசலுக்குள் விட மறுக்கிறார்கள், இது சிக்கல் எங்க வந்திருக்கு, இவன் புரிஞ்ச விதத்துல வந்திருக்கு, இஸ்லாத்தை இவன் புரிஞ்ச விதத்துல ஏற்பட்ட கோளாறு. முஸ்லீம் அல்லாதவர்களை பள்ளிவாசலுக்குள் விடாத இஸ்லாம் சொல்லல, இவன் புரிஞ்ச விதத்துல இஸ்லாம் ஒன்னு சொல்லுது, இவன் புரிஞ்ச விதம் வேற ஒன்றாக இருக்கிறது, அதனால் ஏற்பட்ட கோளாறு. பெண்களை தலாக்கு சொல்கின்ற விஷயத்தில் வருகிற போது, விவாகரத்து சொல்கிற போது ஒரே மூச்சில் சொல்லாதே, இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. இந்த கட்டளையை முஸ்லீம்கள் புறக்கணித்து ஒரே மூச்சில தலாக்குன்றான். இதெல்லாம் இவன் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிறாதனால ஏற்பட்ட சிக்கலை தவிர இஸ்லாத்தினால் ஏற்பட்ட சிக்கல் அல்ல. ஆக இஸ்லாத்தை தெளிவாக புரிந்தாலும் சிக்கல் வராது. அடிப்படை அல்லாத விஷயங்கள் கருத்து வேறுபாடு வரும், அதனால பெரிய பாதிப்பு எதுவும் ஒன்றும் இல்லை.